என்ன வேலை நடந்துட்டு நம்ம வந்து மெயின் வந்து அதாவது ஏரியில வந்து ரொம்ப தண்ணி வத்தி போச்சு. நம்ம எப்பயுமே வந்துட்டு அந்த நீட்டு வலையை தான் கிராஸ் பண்ணி விடுவோம், அதுல எல்லாம் மீன் மாட்டோம். ஸோ இப்போ தண்ணி வத்தி போனதுனால நம்ம வலையை போட்டு அரிச்சோனோ எப்பயும் பிடிக்கிறதோ அதிகப்படியான மீன் வந்து நம்ம பிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வலையை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஏரியில் வந்து விட்டு மீன் பிடிப்போம். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் என்ன பண்ணணும்னா. நம்ம கிட்ட இருக்க வலையை வந்து மடிச்சாச்சு, அதுலேயும் மேலே ஹைட்டாக கட்டு. இதை வந்து கீழே வந்து ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி கட்டி நம்ம கொண்டு போய் ஏரியிலேருந்து அரிக்கிற மாதிரி போட்டு இது பண்ண போகிறோம். அதுக்காக அதுக்காக கட்டிகிட்ருக்கோம். வலையும் வந்துட்டு இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கிட்டாச்சு நம்ம கையில். ஸோ இன்னொரு கயிறை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது பேர் என்னது மனுஜே, இந்த நரம்பு, இந்த நரம்புக்குள்ளே வந்து கேப்பே உள்ள இல்லாமல் நம்ம வந்துட்டு கோர்த்தா மட்டும்தான் மீன் வந்து மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அண்ணன் கோர்க்க போகிறான். எப்படிங்கிறதுனா இப்போ இந்த நூலை வந்து இதுக்குள்ளே வந்து விட்டு கோக்க போகிறான். இது வந்து இதே மாதிரி கடைசி வலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நீளம் இருக்குது. இந்த 25 நீளத்துக்கும் கேப் விடாமல் நம்ம இந்த மாதிரி சுற்றணும்னா ஏன் தவுக்குறியா வந்து போச்சா அந்த மாதிரி கட்டணும்னா நமக்கு கேப் இல்லாமல் வந்துடும். ஸோ மீன் வந்து நம்ம போட்டு அரிக்கும் போது ஈஸியாக மாட்டிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாதி வலைக்கு அதாவது பாதி தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம ரெண்டா பக்கம் விரித்து பிடிச்சி தண்ணியில் விட்டு அரிச்சிட்டு போனோன்னா அது வந்துட்டு மீன் மாட்டிக்கும் வர மீன்லாம். ஸோ இதுவரையிலும் நம்ம இப்போ கட்டியாச்சு. அண்ணா அந்த இண்டிலிருந்து கட்டித்தரோம். இன்னொரு 5 ஃபீட்டு தான் கட்டுற அளவுக்கு இது இருக்குது. முன்னாச்சு இதை கொஞ்சம் போடணுங்க பாரு, கேப் பாரு. அதுக்குள்ளே எப்படா மீன் இப்படியா போவோம்? இல்லை நம்ம விரிக்கிறோம், விரிக்கும் போது போங்க பாரு இங்கே என்ன ஆகுது. ஓகே வரலன்னா சந்தோஷம். ஓகே பிரவீன் தான் ரொம்ப நெருக்கமாக போடுறேன். நான் கூட பரவாயில்ல, ரொம்ப கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். பிரவீன் நீ தான் கட்டில் கட்டுற மாதிரி ரொம்ப நெருக்கி போடுறேன். ஆமாம் சரி பரவாயில்ல, போட்டவரில் இருக்கட்டும். அதுக்கு மேலே வேணால் கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக கொடுத்து விட்ரு. ஸோ அவ்வளோதான், வலையை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கட்டியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஏரியில் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. போட்டு நம்ம இழுக்கணும். ஏரிக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே வறண்டு கிடக்குது. இந்த டிஸ்கவரியிலலாம் நம்ம சின்ன வயசில் பார்ப்போம்ல. ஸோ எப்படி ட்ரவுட் டயர்டாக கிடக்குது ரொம்ப. அப்படி எப்படி தான் அந்த மீனில் அந்த சுடுதண்ணியில் இருக்கோ தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் தான் நாங்கள் வந்து வலையை விட்டு மீனை வந்து பிடிக்க போகிறோம். ஸோ பெரிய ஏரிக்கு, பெரிய ரொம்ப பெரிய ஏரி, 30 ஏக்கருக்கு மேலே இருக்கும் அந்தளவுக்கு பெரிய ஏரி இது. ஸோ இதில் வந்துட்டு கடைசி இதுதான் தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு ஆழமான பகுதிகள் வந்து இதுதான். மீதிலாம் அப்படியே பரவலான காடு. இப்போ வந்துட்டு வலையை வந்து இப்படி நேராக விட்டு ஸோ அங்கே அடுத்தது அப்படியே ஒரு எல் ஷேப்பில் கொண்டுட்டு போய் நம்ம அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இழுக்கிற வலையை வந்து போட போகிறோம். ஏன் பா சாப்பிட்டேன். இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம வலையை போட்டு அரிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு பிளாக் பண்ணணும். மீன் வந்து மீன் வந்துட்டு எங்கேயும் போகாத மாதிரி ஒன்றா நம்ம அரிக்கிற வலையில் மாட்டணும், இல்லைன்னா இந்த போடுற வலையில் மாட்டணும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வலை, அப்படி 4-3 கிராஸ் பண்ணணும் அந்தளவுக்கு பெரிய வலை இது. எங்கே அது நம்ம இழுத்து கட்டிக்கலாம் போ, அது தலைவு தானே. கடைசி ஊரில் வருமா? நடுவில் எதுவும் குச்சிலாம் இல்லை இல்லை மக்களே. அதாவது நாங்கள் இன்னும் வலையை வந்து ஃபுல்லாக இழுத்து விடல, நாங்கள் இன்னும் ஏகப்பட்ட வலை இங்கேயே கிடக்குது. நாங்கள் வந்துட்டு கறந்துட்டு இருந்தோம் அண்ணன் அந்த தலைவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஐய் கட்ட போய் கொண்டு போறியா, சரி ரதையை கொண்டு போறியா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி நீயவா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருமனஜ அண்ணன் பிரவீன் வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இழுத்துட்டு போனான் அந்த கேப்பில் வந்து. பாறையில் அதை பார்த்த மாத்தேன், பாறையில் தான் அமுக்குனப்போ. ஸோ அதில் வந்து மாட்டிக்கிச்சு. மனோஜி இங்கே வா பார்த்து. மனோஜி இங்கே வா, இங்கே வந்து போட்டப்போ தான் தெரியும். இல்லை நானும் ஃபோன் எடுத்து உள்ளே வரணும். சரி வாங்கிட்டு வா. ஸோ அண்ணன் வந்து இன்னும் வலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்து விடல, அதுக்குள்ளே வந்து ஒன்று மாட்டிக்கிச்சு. சின்ன உரி பரவாயில்ல
குட் 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 ஒர்க் குட் ஒர்க். என்ன அது பெரிய மீனா? ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வலை வந்து ஒன் சைட் போட்டு அரிச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ளே ஒரு அவுரி வந்து மாட்டிக்கிச்சு. அதில் வந்து சரி சரி எடு, இல்லை பையிட்டுறோம் பிரவீன் மனோஜ் அவுரியா அதுக்குள்ளே வரும். ஸோ அதையும் செக் பண்ணு பையா. அது எங்கே செக் பண்ணுற ஒரு கேள்வி விழிச்சிக்கிட்டு. ஏ காமி எவ்வளோ பெருசு வரும் அரைக்கலாம் இருமா? செக் பண்ணு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் அவுட்டுக்கு அந்த பால் உங்களுக்கு வந்து அங்கே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக அது உள்ள விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு வரி மாட்டியிருக்கு. பட்ட மீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போயே ஒரு ரெண்டு கிலோ வாட்டுக்கு பிடிச்சாச்சு. அந்தளவுக்கு நிறையா பட்டை வந்து வலையில் மாட்டியிருக்கு. நாங்கள் அரிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அது வீடியோ எடுக்கிறதே ஆக்சுவலாக ஆள் இல்லை. ஸோ அதை அரிக்கிறத வந்து என்னால் எடுக்கவும் முடியல. இன்னும் ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் சப்போர்ட்டு கரெக்டாக இருந்துருக்கும், ஏன்னா வலையை வந்து அரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மூணு பேர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அதெல்லாம் இல்லாதனால. ஸோ நானும் வலையை அரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கனால எதுவுமே கரெக்டாக எடுக்க முடியல. மீன் எடுத்து போடுறியா? மீன் சரி நான் வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அதாவது ஒன் டைம் இப்படி அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு வந்திருக்கோம், அந்த அரிக்கிற வலையை வச்சு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து எதாவது மாட்டிட்டு தான் பொருட்கள் செக் பண்ணிவிட்டு ஏன் பட்டையா பட்டை விட்டுரு. ரபுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அவனுக்கு வருவானுங்க ரபுக்கு. அதான் அவனுக்கு கொடுத்துடலாம், ராகுல் அவனுக்கு எல்லாரும் அவனுக்கு அப்புறம் சாப்பிட்ருவானுவேன். இங்கேயே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், வந்தானுன்னா எல்லாம் மசாலா கசாலம் வாங்கிட்டு சொல்லி இங்கேயே கூட எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் மட்டும். ஆழமாக இருக்குதாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ பாரு இருந்ததுன்னா போதுமா? கல் தொழிக்குதா? ஸோ நானும் இப்போ தண்ணிக்குள்ள ஃபோனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அந்த பின்னாடியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் நான் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கேன், சேஃபாக தான் பிடிச்சிருக்கேன். சரி போல மரட்டனே பார்த்துட்டு கொஞ்சமாக வலையை அமுக்கிட்டு தானே போகிற திரும்ப. வலையில் வந்துட்டு ஏகப்பட்ட பட்டை வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பேக்கில் வந்து போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு, இதே ஒரு 3 kgs வரும். ஸோ பசங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், டே நிறையா பிடிச்சிருக்கோம் வாங்கிக்கிங்கடா அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் ஓகே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அங்கே ஆக்சுவலாக அங்கே போட்டுருந்தோம். ஸோ இங்கே வலையில் வந்து எதுவும் பெருசாக அந்த இம்பேக்ட் இருந்து வந்து மோதி மாட்டின மாதிரி ஒரு இம்பேக்ட் இருந்தது, அதனால் இங்கே வந்து செக் பண்ண வந்திருக்கோம். அண்ணன் பார்க்க போயிருக்கான். ஸோ பார்த்தா தெரியும் அப்படியே தட்டிக்கிட்டே போ, ஏதாவது இது இப்படி அமுக்கிக்கிட்டே போதா, இங்கே தான் மொட்டி வருது. அங்கே போகிறதா? அங்கே அங்கே அடிச்சதில் முடிஞ்சுதோ. மாட்டிச்சா? இப்போ முடிஞ்சு பை 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 பெருசா. வரேன் 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 வரேன். ஸோ நான் சொன்னது கரெக்டாக போச்சு. ஒரு நாங்கள் அங்கே பிடிச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக, அங்கே அந்த தலைவில் இருந்தோம். ஸோ இங்கே ஒரு இம்பேக்ட் இருந்ததுனால தான் வந்து பார்த்தோம். அங்கே பிடிச்சிட்டுக்கிறது விட்டுட்டு இங்கே வந்தோம். அதேமாதிரி மாட்டியிருக்கு, அவரி மாட்டியிருக்கு. அப்போ மீன் அந்த அண்டை நிறைய இருக்க மாட்டேங்குது, அங்கேருந்து ஊசி பண்ணுவோம். இந்த அண்டை ஏறல, இந்த மீன் நிறைய ஏறல. இது இல்லை கரை கரை, இது தண்ணி அலம்பு தண்ணி அலம்புறது. ஏன் அதே கொண்டு வரியா? சரி சரி. ஸோ இது ஒரு காட்டில் மேலே இருந்தாலும் வராது, காற்றுக்கு அங்கே போயிடும். அண்ணனுக்கு வந்திருந்த ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? வந்திருந்தா இங்கேனே இங்கே எதுவும் மொட்டி வருது. வராது வருதுன்னு கல் வசதிக்கு போட்டிருக்கணும். உனக்கு பெருசாக முள் இல்லை வா. முள் இல்லை நான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து செருப்பு இல்லாமல் தானே இருக்கிறோம். செருப்பு போட்டால் மாட்டுது. முள்ளுக்கு வரப்படாது
வலி நானும் தான் புதியங்கால வலி இருந்தே இருந்தது. இது வந்து இந்த பக்கம் மாட்டிருக்கு வலைக்கு. இதுக்குள்ள பைக்குள்ள போடு, பைக்குள்ள போடு. கப்பு நம்பி பிடிச்சி முடிஞ்சே ரிலீஸ் ஆனோடனே இல்லை எகிரி இருப்பது சம்பளிங்கம் பண்ணியிருப்பது ஜம்பளிங்கம். இது சிம்பிள் வேலையாக இருக்குல்ல. வந்து இதுக்குள்ள மாட்டிச்சு காத்து லங்ஸ். அது என்ன விங்ஸா? விங்ஸ் கிட்ட அது என்ன சொல்லுவோம் பார்ட்ஸ் இருக்கும். அது ஒரே இடத்துல மக்களே சொன்ன மாதிரி ஒரே இடத்துல மூணு மீன் மாட்டுது. எனக்கு வந்து இது இது அப்படியே ஒரு கட் பண்ணிடணும் நினைக்கிறேன். எவனு வச்சு அப்புறவினே அந்த ஆழத்துக்கு மீன்லாம் போக விடாம இது இப்படி கட் பண்ணிருக்குமா? மலை எடுத்து இருங்க இருங்க, இப்போ மாட்ட ஆரம்பிச்சுட்டே. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம உழம்புனா அந்த ஆழத்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வலை இப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா அதிகம் ஆழத்துக்கு போகாது இல்லை. ஏன்னா நம்ம ஆழத்துக்கு போக முடியாது. எவனு வச்சு பெரியவன் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த வலையை கழட்டி அங்கே பிளாக் பண்ணான்னு சொன்னேன்னா செக் பண்ணிட்டே போனான். அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பெருசாக சின்னதா சார் ஒரு ஓரளவுக்கு சைஸான அவரி தான், ஒரு கால் கிலோ வரும் அந்த ரேஞ்ச் அவரி தான். ஏதோ ஏதோ வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதா மாட்டி இருக்கு. ஒன்னா பார்க்கல நடுவில் ஆச்சு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இங்கே தூக்கு, இது இங்கே தான் இருந்துச்சு. நான் வந்தவொடனே உடனே மாட்டி ரைட்டே தான் மாட்டிருக்கும். இல்லை சைஸ் தான் சைஸ் தான். ஏய் 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 ஓடியோ ஆடடாடா மனோஜ், இன்னொன்று எஸ் ஆயிடுச்சு. ஆமாம் இன்னொன்று எஸ் ஆயிடுச்சு. அப்படி எகிரி போகுது. இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த இதுலேருந்து வந்துருக்குமா? அந்த சின்ன குட்டையிலேருந்து அந்த சின்ன குட்டையிலேருந்து இல்லை போன வாரத்துலேருந்து நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி வலை விட்டுருந்தோம்னா. இல்லை இல்லை இவனுக்கு வலை விட்டானுங்களே. ஸோ இதோட ஃபிஃப்த் அவரி ஃபோர்த் அவரியா? ஃபோர்த் அவரி. ஆ ஓகே டன். அப்படியே இங்கே ஒரு அவரி எந்த பட்ட மீனும் பிழைக்காது. கெட்ட மீன் ஆள் கூறி இருந்தாலும் போதும். இல்லை மூஞ்சி அடிச்ச மாதிரி திங்கவே முடியாது. கண்ணில் போறியதோ கண்ணில் உன் கண்ணில் என்ன தூசு. ஜம் தம் 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 இரு, ரெண்டு ரெண்டு கிலோமீ ரெண்டு கிலோமீ பிச்சு போயிடுச்சா? இருக்கு இருக்கா? தூக்கா 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 தூக்கு. ஸோ யூத்திலே ஆறாவது மீனுங்க அங்கே ஒன்றானா மாட்டி பிச்சுட்டு போயிடுச்சு. இங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு. பிடி 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 பத்திரமா பிடி பை போடு பயிர் ஒண்ணுதான் இருக்கா ரெண்டு விட்டுட்டீங்களே பையுக்குள்ள வச்சு கழட்டுங்கன்றல்ல வாய்க்குள்ள நல்லா கோர்க்க வேண்டியதான் போயிருவீங்க. அமுத்து பை பை எடுத்துரு பை எடுத்து பயிர் நல்லா பிடிச்சிக்க நல்லா பிடிச்சிக்க நல்லா பிடிங்க. விட்டுறாத. இது வேற மீன், விட்ட மீன் இல்லை. இது வேற மீன் பாரு, டேமேஜே இல்லை. இது வந்துட்டு வேற மீன். ஸோ மக்களே நாங்கள் எவ்வளோ அட்வென்ச்சர் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்புடி வாய்ப்புடி பிடிச்சியா? ஏன்னா இது வந்து பயங்கரமா திமிலும். நீ அந்த பையிலேருந்து மீன் இல்லை இல்லை உனஞ்சு வாய்க்குள்ள முதல் கைவிடு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.
ஸோ இவ்வளோ அட்வான்ஸில் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு அவுரி மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத வந்து நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். ஸோ நாங்கள் பண்ண தப்பி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ரெண்டு அவுரி ஆக்சுவலாக பையில் ஒன்று வச்சுருந்தாங்க, இன்னொன்று பிடிக்க போய் இருந்த அவுரியில் ஒன்றை சேச்சு பிடிச்ச அவரி சேச்சு அந்த மாதிரி. ஸோ சேஃபாக பிடிக்கணும், பைக்கில் வச்சு சேஃபாக தான் பிடிக்கணும். ஏன்னா அவுரிங்கிறது பயங்கரமாக வழுக்கும், அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா எகிரிடும், நம்ம கையில் வந்து ஈஸியாக நழுவிடும், நம்மளை கிரிப்பாக பிடிக்க முடியாது. நம்ம நல்லா அமைக்கிக்கோ. சூப்பர் வேலை. ஆக்சுவலாக இந்த மீன் இங்கே தான் இங்கே இருக்கும். அது வந்து